வேட்பாளர்கள் 39 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று டெல்லிக்கு செல்வார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பை வைத்திருக்கக்கூடியவர் பொய்யான செய்தியை எப்படி வெளியிடுறாருங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் பார்க்கணும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு, அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்க. யார் தவறு செய்திருந்தாலும் நிச்சயமாக மாநில முதலமைச்சர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள், கைது செய்வார்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் 100% திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் 39 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று டெல்லிக்கு செல்வார்கள். தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிச்சயமாக மீட்கக்கூடிய வகையில் அவருடைய பணிகள் அமையும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு, நேற்று இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை இதழினுடைய சமூக வலைத்தளத்தில் மின்கட்டணம் சம்பந்தமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மின்சார திருத்த சட்ட மசோதா பற்றியும் அதனால் மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணத்தில் மாற்றம் வரும் என்ற செய்திகளும் நான் இப்பொழுது வருகின்ற பொழுது பார்த்தேன். தயவு செய்து பல முறை உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன், மின்வாரியம் சம்பந்தமான உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக என்னிடமோ அல்லது எங்களுடைய சிஎம்டி அவர்களிடத்திலோ எங்களுடைய துறையினுடைய உயர் அதிகாரிடத்திலோ கேட்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அதை செய்தியாக வெளியிட்டால் மின்வாரியத்திற்கும் அரசிற்கும் நீங்கள் ஒரு உந்து சக்தியாக இருந்து மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு செய்திகள் வந்து சேரும். வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் உயரும் என்ற கருத்து மிக தவறானது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மின்சார திருத்த சட்ட மசோதா என்பதை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு டி ஆர் பாலு அவரிடத்திலே அறிவுறுத்தி நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக கடுமையாக அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து அதன் பிறகு அந்த புதிய திருத்த சட்ட மசோதா என்பது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற மின்சார திருத்த சட்ட மசோதாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். எனவே தமிழ்நாட்டில் மாதம் ஒரு முறை இந்த ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்த மசோதாவால் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தில் மாற்றம் வரும் உயரும் என்ற தவறான செய்திகளை தயவு செய்து மக்களிடத்தில் எடுத்து சென்று பதிவிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிட வேண்டாம் என்று உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அது சம்பந்தப்பட்ட பல செய்திகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் கழகத்தினுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே மாண்பு முதலமைச்சருடைய கருத்துக்களும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மின்சார துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இப்ப பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா விலையிலே மாற்றம் ஏற்படுகிறது. அது போன்ற சூழலை மின்கட்டணத்திலும் மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். தனியாரிடம் மின்சார வாரியம் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக முத்தமிழ்ங்க டாக்டர் கலைஞர் அவருடைய சிறப்பு வாய்ந்த திட்டமான விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், அதே போல 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி கைத்தறி குடிசை அந்த மின் இணைப்புகளுக்கான இலவச மின்சாரம் அரசினுடைய மானியம் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக கூடிய வகையில் ஒன்றிய அரசினுடைய மின்சார திருத்த சட்ட மசோதா அமைந்திருக்கிறது. எனவே இந்த திருத்த சட்ட மசோதாவை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அனுமதிக்க மாட்டார்கள். மாதாந்திர மின்கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. மிக சிறப்பு வாய்ந்த இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், நேற்று வரை மொத்தம் 2,67,00,000 மின் நுகர்வோரில் நேற்று வரை 2,01,00,000 பேர் ஆதார் எண்ணோடு மின் இணைப்பு எண்ணையும் இணைத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த முயற்சி மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டு இதுல மின்சார வாரியத்தை மேம்படுத்துவதற்காகவும் நவீனமயமாக்குவதற்காகவே இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். எனவே இணைக்காதவர்கள் இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்து பாருங்க, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கின்ற கூட்டணி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த 1.5 ஆண்டுகளில் தேர்தலில் கொடுக்கப்பட்ட 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். எனவே வந்து நிறைய பேர் நீங்க வந்து சில நேரங்கள் செய்திகள் போடுறீங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது இன்னும் 20% வாக்குறுதிகள் இருக்கு, நமக்கு இன்னும் வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆட்சி பொறுப்பு இருக்கு, அதற்கு தொடர்ந்தும் எங்களுடைய கழக தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவார்கள், அந்த அளவிற்கு மக்கள் எங்களுடைய கழகத்தினுடைய
அவருடைய தலைவர் மீதும் அன்னு தளபதி அவர்கள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். எனவே ஈரோட்டை பொறுத்தவரை, ஈரோட்டில் நடைபெறுகின்ற அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை மிக சிறப்பான வாக்குகளை பெற்று மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கூட்டணி கட்சி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு நாங்கள் எல்லாம் கடுமையாக தேர்தல் களத்தில் நின்று பணியாற்றுவோம். இன்னொன்று சொன்ன நேரத்தில் நீங்கள் கேப்பீங்க நினைச்சு யாரும் கேட்கல. இந்த விமானத்தில் ஒரு செய்திக்காக இல்லை, ஒரு இதுக்காக இல்லை, நீ எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பை வைத்திருக்கக்கூடியவர் பொய்யான செய்தியை எப்படி வெளியிடுறாருங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் பார்க்கணும். ஒரு ஒரு நேரத்துக்கு நேரம் மாற்றக்கூடாது. போலீஸ் ஆபீசரா இருக்கும் போது கர்நாடகத்தில் பேசும்போது சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து அந்த கர்நாடகத்தின் மீது அவர் சொன்ன கருத்துக்கள், அவருடைய அந்த பேச்சுக்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வேணா உங்களுக்கு நான் அனுப்புறேன், அதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அனுப்புறேன். இந்த விமானத்தில் பயணிக்கிற பொழுது மட்டும் அவர் ஏதோ கையை வச்சாரு, அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு, அவசர கால அந்த கதவு திறக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நேத்து சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். தயவு செஞ்சு வெறும் கையை மட்டும், எல்லாருமே சைடுல வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்க எல்லாரும் கை வச்சு தான் இருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு சைடு மட்டும் இருக்காது, ரெண்டு பக்கமும் இருக்கும். ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கிறவங்க கை வச்சு தான் இருப்பாங்க. அப்பெல்லாம் கதவு திறக்காது, எமர்ஜென்சி கதவு திறக்காது. இந்த கதவு மட்டும் எப்படி திறந்துச்சு? சரி, அப்படியே திறந்ததுக்கு அப்புறமும் அரை மணி நேரம் தான் விமானம் காலதாமதமா புரட்டுதுன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அங்க போகக்கூடிய பத்திரிகையாளர்கள், நீங்க வந்து நிருபர்கள்லாம் ஒரு கேள்வியை கேளுங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் இதை ஒத்துக்கிட்டாங்க. டைம் ஆகும் போது இருக்கு அந்த வாட்சுக்கான பில்ல தயார் பண்றது. ஒரு ஒரு கருத்தை மட்டும் தயவு செஞ்சு நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க அது நானும் அதை என்ன நான் உங்களுக்கு சொல்றது அன்போடு தான் நான் சொல்றேன். நான் ஒரு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் என்பதற்காக நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதல்ல. அந்த இயக்கத்தில் எவ்வளவு பேர் சார் உறுப்பினர்? நீங்க சொல்லுங்க, வந்து அடுத்து நாங்க தான் அவர் சொல்ற செய்திகள்லாம் ஒரு செய்தியா போடுறீங்க, சில நேரங்கள் பிரேக்கிங் நியூஸ் கூட வைக்கிறீங்க. எப்பயாவது நீங்க சந்திக்கும் பொழுது நான் உங்ககிட்ட கேட்க, உங்க மூலியமாக கேட்டுக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு கேட்டு சொல்லு. அதை மட்டும் நீ கேளுங்க, அப்பதான் தெரியும் எவ்வளவு உறுப்பினர்கள் அந்த கட்சியில இருக்காங்க, எவ்வளவு பேர் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, எப்படி அந்த கட்சியினுடைய நிலைமை இருக்கு, எந்த அளவுக்கு நோட்டாவோட போட்டி போடுறவங்களை போய் நீங்க வந்து செய்திகள் பெருசா வெளியிட்டு இல்லாத ஒருத்தர் இருக்கிற மாதிரி நீங்க தயவு செஞ்சு அதை பெருசா காட்ட வேணாம். நிறைய வந்து மக்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி வருகின்றார்கள். நீங்க வந்து சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சருடைய உரையில நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திட்டங்களை இந்த 1.5 வருஷத்துல செயல்படுத்தி இருக்காங்க, எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம உணர முடியும். ஆகையால் இது மக்களுக்கான அரசு. கடந்த அதிமுக ஆட்சியில் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கக்கூடிய, மீட்டெடுத்து தமிழகத்தினுடைய தன்மானத்தை காட்டக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசு. எனவே ஈரோடு தொகுதிகளை பொறுத்தவரை ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கள் அதற்கான பதிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான நடவடிக்கை மாநில முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் துரிதமாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அதில் யார் தவறு செய்தார் என்பது விரைவில் அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். அதுதான் சட்டமன்றத்திலையும் மாநில முதலமைச்சர்கள் மிக தெளிவாக தன்னுடைய பதிலை அங்கே எடுத்து வைத்திருக்கின்றார். இல்லை, என்னென்ன சார், சட்டமன்றத்தில் இந்த நிகழ்வு குறித்து மாண்பு முதலமைச்சருடைய உரையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பதிலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவிற்கு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி அதற்கான தொடர் நடவடிக்கைகளை கண்காணித்து அந்த அதில் யார் தவறு செய்தார் என்பதை விரைவில் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை பிறப்பித்து கண்காணித்து வருகின்றார்கள். எனவே அது சம்பந்தப்பட்டதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தோ உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக அரசு யார் தவறு செய்திருந்தாலும் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள், கைது செய்வார்கள். ரெடியா இருக்கும் எப்பயுமே சொல்றேன், நம்ம ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றேன். தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஒத்துக்காது, மாநில முதலமைச்சர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சட்டம் தான் நம்ம எதிர்த்து நிலைக்குழுக்கு போயிடுச்சே. அப்ப அந்த சட்டம் வரும்போது அந்த தவறா எடுத்துக்க வேணாம். அவங்க நாடாளுமன்ற அவங்க உறுப்பினர் இருக்காங்களா, அவங்களும் அதுல வந்து அவங்களுடைய எதிர்ப்பு கருத்தை பதிவு செய்யணும். ஒட்டுமொத்த கருத்தா இருக்கணும்.
இதனால் என்ன பாதிப்புகள் மக்களுங்கிறது சொன்னாதான் இன்னும் வந்து நமக்கான அந்த வலுப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். ஆரம்ப நிலையில் எடுத்து பில்லு வரும் அன்றைக்கே எடுத்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிடுச்சு. கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன் நீ, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஃபைனல் பண்ணி அப்புறம் தானே வந்து திரும்ப வரணும்னா கூட வர முடியும்.